ஆரணியிலேருந்து வர்றாரு. யார் நீன்னு கேட்டால் காதில் வர மாட்டேங்குது அவருக்கு. அவர் பேர் வந்து புண்ணிய கோடி. நான் பேசுது காதில் விழுதவனுக்கு, புண்ணிய கோடி உனக்கு நான் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எனக்கு கோடி புண்ணியம் பார்த்தியா, ஆ உனக்கு நான் எதுவுமே சார்ஜ் பண்ண கிடையாது, எல்லாம் ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க, புகை கொடுக்குறாங்களா, டெஸ்ட் பண்ணுறாங்களா, மருந்து கொடுக்குறாங்களா, ஒழுங்காக எடுத்துக்கிறியா நீ, மாதம் மாதம் வந்து வாங்கிக்கிறியா, நடுப்புற மிஸ் பண்ணிடுற ஒரு மாதம் ரெண்டு மாதம் பாவம். அங்கேருந்து வரத்துக்கு பஸ் சார்ஜே நிறைய ஆகும், பஸ்ஸுக்கு எவ்வளோ பணம் ஆகும் ஆறு நிலையில் வரத்துக்கு எவ்வளோ ஆகும், எவ்வளோ ஆகும், முந்நூறுரூவாயா பஸ்ஸுக்கே, முந்நூறுரூவா ஆகுதுங்கிற. இங்கே வந்து எல்லாம் தான் ஃப்ரீயாக கொடுத்தா கூட அந்த பஸ் ஃபேர் இனிமேல் அதிகம் சேர்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இவங்களாம் பார்த்தா எவ்வளோ பூரா இருக்காங்கல்ல, வருமானம் இல்லையா ஒன்றும், என்ன விவசாயம் பண்ணியா, கூலி வேலை தான் பண்ணியா, குடும்பம் எவ்வளோ பெருசு உனக்கு, மனைவி குழந்தைகள், பொட்டை பசங்க தான், கண்ணு நல்லா தெரியல அப்புறம் பொட்டை பசங்க, அவங்களுக்கு தான் தெளிவாக கண்டு தெரியுது, அவங்கள போய் நீங்கள் பொட்ட பசங்க இருந்துருங்க, பாரதியார் கோச்சுக்க போறாரு கேட்டா, அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆயிடுச்சா, கொடுத்துட்டியா, அவங்களாம் நல்லா இருக்காங்களா, அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, அவங்களே கஷ்டப்படுறாங்களா, நீ ஒழுங்காக இங்கே வந்து மருந்து எடுத்துக்கோ, சரி.